ஹலோ கேஸ் நீங்கள் என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியா வேங்கடில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படி கில் அடிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே கில் எந்த அளவுக்கு அதிகமாக ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது, கேரக்டர் காம்பினேஷன் அதே மாதிரி அந்த கேரக்டர் காம்பினேஷன் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது. வீடியோக்கு போகிறது முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா 5 minutes தான் இந்த வீடியோ இருக்கும். மேக்ஸிமம் கண்டென்ட் என்னவோ அது மட்டும் தான் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்லையுமே இருக்கும். தேவையில்லாமல் இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. டக்குன்னு வீடியோ பிடிச்சிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாலும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீடியோ போடுறது. மேக்ஸிமம் கண்டென்ட் இருந்தால் மட்டும் தான் பெரிய வீடியோங்கிறதே போடுறது. பெரிய வீடியோ இல்லாமல் சின்ன வீடியோவாக போடுறதுனா கண்டென்ட் அவ்வளோதான் இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேர் லாங் வீடியோ போட சொல்லி கேட்டுருக்கீங்க. நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் கண்டென்ட் இல்லாமல் எனக்கு என்ன பேசுறதுனே சரியாக தெரியல. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன கண்டென்ட்டோ அதுக்கான வீடியோ போட்டுருக்கேன். சரி, இப்போ வந்து இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து கேரக்டர் காம்பினேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுக்கு இந்த அட்டாக்கிங் கேரக்டருக்கான கேரக்டர் காம்பினேஷனுக்கு வந்து நான் அப்படியே சிஎஸ் ரேங்க்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நீங்கள் சர்வே பண்ணிக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இனிஷியலாக டக்குன்னு ஒரு 2-3 கிலோ தூக்கிறது கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிவ் ஸ்கில்ல வந்து கிம்சன் கேரக்டரை போட்டு வச்சுட்டு அதை வந்து ஓவியம் கேரக்டரை போட்டு வச்சுட்டு அதே மாதிரி பேசிவ் ஸ்கில்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர் ஆக்டிவில் வச்சாலே பேசிவ்ல நீங்கள் வந்து மிகில் கேரக்டர் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 200 ஹீப்பிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டவுன் எடுத்தோனவே இது ரெண்டு எப்பயும் போல போயிடுச்சுன்னா மீதி 2 ஸ்லாட்டில் வந்து ஒரு ஸ்லாட் லாங் ரேஞ்சுக்கும் பிஆர் ரேங்க்டுங்க வகாட்டி அதில் மேரோ கேரக்டரும் இன்னொரு ஸ்லாட்டில் ஷார்ட் ரேஞ்சுக்கு ஹீபி கேரக்டரும் போட்டு வச்சிருக்கேன். அக்யூரசி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் மூவ்மெண்ட்டில் ஜம்ப் பண்ணி அடிக்க வைப்பேன், இல்லை மூவ்மெண்ட்டில் நீங்கள் அடிக்க வைப்பேன், உங்களுக்கு அக்யூரசி நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து அட்டாக்கிங் ஆடுறதுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி இறங்கினோனே 2-3 கில் போடலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இறங்க இடத்த பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இறங்குற இடத்துல உங்கள் கூடையே இப்போ வீட்டை சூஸ் பண்ணி மேலேருந்து இறங்குவீங்க. இப்போ இந்த இடத்துலேயே வீட்டை சூஸ் பண்ணி இறங்குவோம் அப்படின்னா அந்த வீட்டிலே இன்னொரு இனிமே இறங்குவான்னா அந்த மாதிரி இறங்குறது ரொம்பவே டேஞ்சர், ரொம்பவே ரிஸ்க். என்ன தான் நீங்கள் கண்ணை எடுத்துட்டாலுமே அவன் வந்து கீழே குதிச்சு ஒரு கன் எடுத்துட்டு மேலே வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி நீங்க அந்த ஒரு எனிமியே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அதுக்குள்ள கிராஸ் ஃபயர்ல எவனோத்த போட்டு போயிடுவான். இப்படி நீங்க ஒரு இடத்த செலக்ட் பண்றப்ப அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு எனிமி இல்லாத மாதிரி அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல நீங்க இறங்குறமா இருக்கும். இடத்த பொறுத்தவரை நீங்க மாத்தணுங்க அவசியம் இல்லை, அட்டாக்கிங் தான் ஆட போவீங்க அப்படிங்கிறப்ப இப்போ இந்த மாதிரி இடம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல எனிமி சூஸ் பண்ணாத வீட்டில் எனிமி சூஸ் பண்ணாத இடத்துல நீங்க இறங்குறமா இருக்கும். அதை நீங்க ஃபிளைட்லேருந்து இறங்குறப்பயே நீங்க சுற்றி சுற்றி பார்த்து தான் இறங்குறமா இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயமே உங்களுக்கு வேணுங்கிற ஷார்ட் ரேஞ்சு கண்ணு இல்லாட்டி மிட் ரேஞ்சு கண் தான். லாங் ரேஞ்சு கடை பொறுத்தவையுமே எஸ்கேஎஸும் உட்பெக்கவே ஏசிஐடி இது மூணில் ஏதோ ஒன்று கிடச்சதுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் இந்த ஷார்ட் ரேஞ்சும் மிட் ரேஞ்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிட் ரேஞ்சு தான் இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு லாங் ரேஞ்சு கூட பெருசாக தேவைப்படாது. அப்படி செலக்ட் பண்ணுறப்ப இந்த MP5 மாதிரியான கன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. MP5 தாம்சன் இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் UMP. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சிலையும் நல்லா அடிக்கும், ஷார்ட் ரேஞ்சிலையும் நல்லா அடிக்கும். இந்த இடத்துல டக்குனுக்கு லூட் எடுக்கிறத விட கூட 2-3 பேர் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 5 பேருக்கு மேலே இறங்கி இருப்பானுங்க, அது சோலோ மேட்ச்னா. அவனுங்களெல்லாம் அடிக்கிறதுக்காக டக்குன்னு நீங்கள் கன் எடுத்துட்டு எனிமி எந்த சைடில் இருக்கான்னு பார்த்து கிராஸ் ஃபயர் நீங்கள் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 கில் எடுத்துகிட்டு ஆகிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வே பண்ணி மேட்சை வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிக்கலாம். அதனால் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் லூட்டு வெஸ்ட்டு இது எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்காம நீங்கள் எனிமி பார்த்து போகிற இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு லூட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் எனிமி நோக்கி போகிறப்ப என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் அட்டாக் ஆடுறதா பெஸ்ட்டாக இருக்கும். 2-3 கில் ஈஸியாக நம்மளால் ஸ்டார்டிங்லேயே போட்டுற முடியும். நெக்ஸ்ட் மேரோ கேரக்டருக்காக தான் இந்த எஸ்கேஎஸ்சி ஏசிஐடி இந்த மாதிரி கன்சல் எடுக்க சொன்னேன். இது ரஃபேல் கேரக்டருக்கு தான் யூஸ் ஆகும். எதுக்கு மேரோ கேரக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேரோ கேரக்டரு நீங்கள் எந்த கன் லாங்குவேஜ் கண்ணுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். டேமேஜ் வந்து நீங்கள் ரேஞ்சை பொறுத்து நல்லாவே போகும். ஆனால் இந்த மாதிரி கன்ஸுக்கு ஆல்ரெடி நல்ல டேமேஜ் இருக்கும். இதில் உங்களுக்கு டேமேஜ் பூஸ்ட் கிடைக்கிறப்ப இன்னுமே ஈஸியாக எனிமிஸை கில் பண்ணிட முடியும். அப்படி தான் 1-2 கிலோ இந்த இடத்துல என்னால் ஈஸியாக போட முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஷ் பண்ணுற எனிமியை விட இப்போ இந்த இடத்துல அடித்த 4 கில்லில் 2 கில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ் பண்ணி அடித்தேன்னா மீது 2 கில் என்ன ரஷ் பண்ணுவானுங்க. அப்படி உங்களை ரஷ் பண்ணுறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கில் அடிச்சிட்டு இருக்க டைமில் 100% கூட இருக்கவனுங்க கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு பயங்கர வேகமாக வந்துகிட்டு இருப்பானுங்க. நீங்கள் அதை எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கில்லை போட்டு லூட் அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை போட்டு போயிடுவானுங்க. ஒரு குளோவலை போட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைவ் ஆகிற டைம் முடிய வரையுமே கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு யோசிக்காமல் ரஷ் பண்ணுவானுங்க. அவனுங்களெல்லாம் ஈஸியாக அடிச்சு கில் எடுத்தலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கில்லு போட்டிருப்பீங்க, அது இந்த கேரக்டருக்கு உங்களுக்கு ஈபி லோட இருக்கும். அதை யூஸ் பண்ணி கரெக்டாக அவனுக்கு கன் ரீலோட் ஆகிற டைம் வரையுமே அதை போட்டு நீங்கள் அந்த பாலை போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு பயங்கர கடுப்பாயிருவானுங்க. ஈஸியாக உங்களால் கில்லுங்கிறது எடுத்துக்க முடியும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் 2 கிராஸ் ஃபயரே அதே மாதிரி 2 பேரை நான் ரஷ் பண்ணி எடுத்தேன். 2 பேர் என்ன ரஷ் பண்ணவங்களை அடித்தேன். அதே மாதிரி இந்த 5th கில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரஷ் பண்ணி தான் அடித்தேன். எந்த தெய்வத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈபி கேரக்டர் இருக்கிற தெய்வத்தில் தான். ஸோ நம்ம கரெக்டாக அவங்ககிட்ட போயிட்டு இப்போ அவங்ககிட்ட M10 தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. டேரக்டாக ரஷ் பண்ணேன் அப்படின்னா அவன் M10 வச்சு 2-3 அடி அடித்தாலே என்ன போட்டு போயிடுவான். அதனால் அந்த M10 ரீலோட் ஆகிற டைம் இல்லாட்டி அந்த M10 மொதல் 3 புல்லட்டு அக்யூரசி மிஸ் ஆகிற டைம் வரையும் நான் அந்த பாலை போட்டு கரெக்டாக கிட்ட போய் ஈஸியாக அடித்து முடிச்சிட்டேன். ஓகே மிஸ், வீடியோ அவ்வளோதான். இனிஷியல்
இதெல்லாம் இதற்கு இதெல்லாம் பண்ணால் ஈஸியாக கில்லுங்கிறது எடுத்தெல்லாம் கரெக்டாக இந்த கேரக்டர் காம்பினேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், மக்கள் வீடியோ கிளிக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.